ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி டான்சில் அறுவை சிகிச்சை தேவை தான். ஆனால் அதை விட மிக மிக முக்கியமாக அடிநாய்டு அப்படிங்கிற பிரச்சனை தெரிஞ்சிக்க வேண்டியது நான் சொல்லியிருந்தேன். சரி, ஏன் டான்சிலுக்கு அப்புறம் நம்ம அடிநாய்டை பற்றி பேசுகிறோம்? ஏன்னா டான்சில் அப்படிங்கிற சதையும் அடிநாய்டு அப்படிங்கிற சதையும் ரெண்டும் ஒரே மாதிரியான சதைகள். டான்சில் அப்படிங்கிறது தொண்டையுடைய ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிற மாதிரி, அடிநாய்டு அப்படிங்கிறது மூக்குடைய பின்பக்கத்தில் இருக்கிற ஒரு சதை. சரி, ஏன் அதை விட இது முக்கியம்? ஏன்னா நம்ம தொண்டை வலி வந்துச்சுன்னா உடனே டாக்டரை பார்க்க வந்துடுவோம். ஆனால் அடிநாய்டு சதையினால் ஏற்படுற பிரச்சனைகள் என்னன்னே நமக்கு தெரியாது. பல நேரங்களில் அது என்னன்னே தெரியாமல், என்ன பிரச்சனைனே தெரியாமல் ரொம்ப வருஷம் நம்ம காலத்தை கடத்திடுறோம். இது முக்கியமாக யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு. நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப செல்லமாக சொல்கிறதுண்டு, ஆமாம் சார், எங்கள் வீட்டுக்காரர் வந்து குரட்டை விடுவார், அதே மாதிரி என் குழந்தையும் குரட்டை விடுறா அப்படின்ட்டு. ரொம்ப பைத்தியகாரத்தனமான ஒரு டிஸ்கஷன் இது. பெரியவங்க குரட்டை விடுறதுக்கான காரணம் வேறு, குழந்தைங்க குரட்டை விடுறதுக்கான காரணம் வேறு. நீங்கள் குழந்தைங்க குரட்டை விடுறத பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். குழந்தைங்க தூங்குறப்ப வாயை திறந்துக்கும், அப்படி தூங்கும். அதாவது மூக்கால் அதனால் மூச்சு விட முடியல அப்படிங்கிறதுனால வாயை திறந்து தூங்கும், அதனால சத்தம் வரும், நல்ல சவுண்டு கேட்கும். அதை விட முக்கியமாக, நீங்கள் எத்தனை வாட்டி வாயை மூடி விட்டாலும் அதனால் வாயை மூடவே முடியாது, திரும்பி திரும்பி திறந்துக்கும். நீங்கள் அதை ஒரு வாய் அந்த விரல் சூப்புற மாதிரி பழக்கமாக நினச்சிக்கிறீங்க, அது கிடையாது. குழந்தைய அதிகமாக வாயால் மூச்சு விடுதுன்னா அதோடைய மூக்கு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. இப்போ ஏன் நமக்கு குழந்தை உட்காந்துருக்கிறப்ப அது அதிகமாக தெரியறதில்ல, ஆனால் படுத்தா மட்டும் அதிகமாக தெரியுது? அதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ குழந்தை வந்து உட்காந்துருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இந்த காற்று போகிறதுக்கு. அதே நேரத்தில் குழந்தை படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சதை வந்து குழந்தையுடைய மூக்கோட பின்பக்கத்தை அடைச்சிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகிடுது, கரெக்டாக படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா குழந்தையால் மூக்கால் மூச்சு விடாமல் வாயால் மூச்சு விடும். முக்கியமாக ஒரு சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையால் தூங்கவே முடியாது. பல நேரங்களில் என்னாகும், தூங்கிக்கிட்டே இருக்கும், ரொம்ப திணறி திடீர்னு நைட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கும், கொஞ்சம் நேரம் மூச்சு விட்டுட்டு திரும்பி படுத்துக்கும். நம்ம அதை தப்பாக நினச்சிக்கும், குழந்தை வந்து பயந்துருச்சு போல இருக்குது, அதனால எழுந்திரிச்சு உட்காந்துக்குதுன்ட்டு. இது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் குரட்டைங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எதனால் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்? இது ஒருவேளை நம்ம கவனிக்காட்டி என்னாகும், முக்கியமான ஒரு ப்ராப்ளம், குழந்தைங்களுடைய காது அடிக்கடி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா காது கேட்குறதே கம்மியாயிரும், திரும்பி திரும்பி கேட்க ஆரம்பிக்குங்க. இது எதனால? ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் காதுக்கு போகிற காத்துங்கிறது மூக்கால் தான் போகணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய சதை அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால காதுக்குள்ளே காற்று போகாது, அதனால காதுக்குள்ளே நீர் கோத்துக்கிட்டு காது அடைக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு பிரச்சனை. இதை விட இன்னும் முக்கியமான பிரச்சனை, ஆரம்பத்தில் நம்ம இதை கவனிக்காமல் விட்டுறோம். ஒரு வயசு ஆகிடுது குழந்தைங்களுக்கு வந்து, யூஸ்வலாக இந்த பிரச்சனைகள் 2 வயசு 3 வயசுலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். பல நேரங்களில் இதை சரி பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு 6-7 வயசில் சரி பண்ணிடுறது. பல பேரண்ட்ஸ் இதை கண்டுக்கவே மாட்டாங்க, அது அப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்குது, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் சார் அவர் இருக்கா அப்படின்ட்டு விட்டுறாங்க. நீங்கள் இந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்தீங்கன்னாலே ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். மவுத் ப்ரீத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வாயாலேயே மூச்சு குட்டுருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க க்ரானிக் மவுத் ப்ரீத்தர்ஸ் ஆயிடுவாங்க. ரொம்ப வருஷமாக வாயாலேயே மூச்சு விட்டுட்டுருக்கிறப்ப என்னென்ன முகத்தில் மாறுதல்கள் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, பல் வந்து அப்படி எத்திக்கிட்டு வந்துடும் மேலே. இது எதனால் வருது? குழந்தை மூக்கால் மூச்சு விட்டா அன்னம்னு சொல்லுவோம், பல் இருக்கிற மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, மூக்கால் மூச்சு விட்டால் மட்டும்தான் இந்த அன்னம் கீழே தள்ளப்படும், சரிங்களா? ஒருவேளை குழந்தை வாயாலேயே மூச்சு விட்டுட்டு இருந்ததுன்னா அந்த பேலட் அல்லது அன்னம்ங்கிற விஷயம் மேலேயே இருந்துக்கிட்டு இருக்கும். இப்படி மேலே இருக்கிறதுனால பல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எத்திக்கிட்டு மேலே வந்துடும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் ஃபேஷியல் ஃபீச்சராகவே ஆயிரும். அந்த குழந்தை முகம் எப்பயுமே இதே மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் கிளிப்பு போட்டால் கூட அதை கரெக்ட் பண்ணக்கூடியது முடியாது, ஏன்னா அதோடைய முக அமைப்பே அந்த மாதிரி ஆயிடும். இது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஈஸியாக நம்மளால் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அறியாமையினால் ஒரு 12-13 வயசு வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி பண்ணாலுமே கூட குழந்தையுடைய முகம் அதே மாதிரி ஆயிரும், சரிங்களா? ஸோ இதனால தான் அடிநாயடை பற்றி நான் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது. அது ஒரு சாதாரண ஒரு சதை, அது பயப்பட வேண்டிய சதையே கிடையாது. சாதாரண ஒரு அறுவை சிகிச்சையினால அந்த அடிநாய்டு சதையையும் அது கூட சேர்ந்து டான்சில் சதையையும் நம்ம நீக்கிட்டோம்னா அடுத்த நாள்லேருந்து குழந்தை ஈஸியாக மூக்கால் மூச்சு விடும், தாராளமாக தூங்கும். அது என்னன்னே தெரியாமல் நம்ம விடுறதுனால தான் நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளும் ஏற்படுது. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப சிம்பிளானது, மூக்குக்கு பின்னாடி டான்சில் மாதிரியே அடிநாய்டுன்னு ஒரு சதை இருக்குது. ஒருவேளை உங்கள் குழந்தை மூக்கால் மூச்சு விட முடியாமல் வாயாலேயே மூச்சு விட்டுட்டு இருந்தா அப்படின்னா நீங்கள் அடிநாய்டு இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு,
ஒருவேளை நம்ம அடிநாயிடை எடுக்கிறோமே சார், டான்சில் அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப அடிநாயிடை மட்டும் எடுத்தீங்கன்னா டான்சில் சதைகள் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயங்கள், ஒன்று எடுத்துட்டோன்னா இன்னொன்று பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா அனாவசியமாக டான்சிலுக்காக இன்னொரு அறுவை சிகிச்சை தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னுடைய அட்வைஸு, ஒருவேளை அதை எடுக்கணும் அப்படின்னு உங்கள் மருத்துவர் அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா அடிநாய் டான்சில் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கிறது தான் நல்லது. நான் சொன்னதை எவ்வளவு தூரம் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, முடிஞ்சால் திரும்பி ஒருவாட்டி இந்த வீடியோவை பாருங்கள், இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அடிநாயிடை பற்றின ஒரு புரிதல் எல்லாருக்கும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.